Hello viewers, welcome to Mathi Foodtube. இன்னைக்கு நான் ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் சாப்ஸ் எப்படி வீட்டில் பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு 300 கிராம் சிக்கனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 தக்காளி. நான் என்னோடய தக்காளி ரொம்ப பெருசாக இருந்ததுனால பாதி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் 1.5 வெங்காயத்தை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 1/2 வெங்காயத்தை அப்படியே வச்சுக்கோங்க, கடைசியாக யூஸ் பண்ணணும். இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சப்புறமா நல்லா ராவாக பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் கரம் மசாலா பவுடர். நான் எப்போதுமே இந்த மாதிரி எல்லா இதையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுப்பேன், அப்போ தான் வாயில் வராதுங்கிறதுக்காக. அப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். கண்ணாடி மாதிரி வதங்கணும் வெங்காயம், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும், நல்லா ஸ்மெல் போகணும், அதளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளியை போடலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும், வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்று சேர வதங்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடிகளெல்லாம் சேர்த்துடலாம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி 2 ஸ்பூன், இது வந்து தனி மிளகாய் பொடி, வேறு எதுவும் கலக்காத வெறும் மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சிக்கன் சாப்ஸில் மல்லிப்பொடி கம்மியாக தாங்க போடணும், அப்போ தான் நல்ல கலர் வரும். இப்போ சிக்கனை போட்டுடலாம். அதுவும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல கலர் வந்திருக்குன்னு. இது வெறும் தனி மிளகாய் பொடி போட்டதுனால நான் கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மிளகாய் பொடி மட்டும்தான் இருக்கணும் இதில், மற்றது வெங்காயம் தக்காளி தான் உங்களுக்கு கிரேவியாக கிடைக்கிறதுக்கு. இதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு 1-10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம். சிக்கன் பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் அதை ஊற்றிக்கோங்க. ஒரு சின்ன சில் தேங்காய் அளவை எடுத்து அரைச்சிட்டு அதில் பால் எடுத்துக்கோங்க. கெட்டி பாலாக இருக்கணும். 1/2 டம்ளர் ஊற்றினா போதும். சின்ன டம்ளருக்கு தான் நான் ஊற்றிருக்கிறேன், கொஞ்சமாக ஊற்றினா கூட போதும். இதை போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம 1/2 வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் இப்போ போட்டலாம். இது வந்து கடைசியாக ஏன் போடுறேன்னா, அப்போ கொஞ்சம் வெங்காயம் தெரியும். முதல்ல போட்ட வெங்காயம்லாம் நல்லா சேர்ந்து மேஷ் ஆகிட்டனால கொஞ்சமாக இது வெங்காயம் தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சாப்ஸில் லேசாக வெங்காயமும் தெரியும், அதனால் இப்போ போடுறேன். இப்போ இதையும் 1-5 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, மல்லியெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்துட்டு இதை இன்னும் 1-5 மினிட்ஸ் நல்லா ஒன்று சேர வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. கொஞ்சம் தேவையான அளவு உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஊற்றிட்டு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல தொக்கு மாதிரி சிக்கன் சாப்ஸ் ரெடி ஆகிடும். இந்த சாப்ஸை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, முக்கியமாக சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்கள் பிரியாணிக்கு கூட இதை சைடு வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர் பொடி போடாமலே எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு காரணம் தனி மிளகாய் பொடி மட்டும் போட்டது தான். நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மதி ஃபுட்டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.